சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனுதின ஆண்டவரின் சத்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதான யூடியூப் நேயர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை. இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்லுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ 2021ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்துவிட்டோம். ஆம், ஆண்டவருடைய பாதத்திலே இந்த மாதத்துக்கு தேவையான நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள விசேஷ விதமாக நம்முடைய யூடியூபில் இருக்கிற பிளெஸிங் டிவி சேனலில் நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் வாக்குத்தத்த ஆராதனையினை பார்த்து வாக்குத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் வசனத்துக்கு நேராக திரும்புவோம். உபாகமம் 33:29, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு நிகர் யாரையா என்று விசேஷ விதமாக பெற்றோர் வீட்டில் உள்ள தாத்தாமார் பேர பிள்ளைகளை உற்சாகமூட்டுவார்கள். ஆனால் இது மெய்யான வார்த்தை, வெறும் உற்சாகமூட்டும் வார்த்தை அல்ல. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படி என்றால் இது மெய்யாகவே புதிய ஏற்பாட்டிலும் இவ்விதமே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் நீங்கள் வேதத்திலே இதை நீங்கள் இவ்வாறு அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 12:27 நான் வாசிக்கிறேன். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கின்றோம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அப்படியானால் கிறிஸ்துவின் அவயவமானது சாதாரணமாயிராது, அதற்கு விசேஷ மகிமை இருந்தாக வேண்டும் அல்லவா? மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு டிராக்கில் ஆகிலும், குறைந்தபட்சம் ஒரு டிராக்கில் ஆகிலும் நீங்கள் மற்றவர்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எப்படியானாலும் சரி, ஏதோ ஒரு டிராக்கில் நீங்கள் விசேஷமானவர்கள். மோசே ஒரு டிராக்கில் விசேஷமானவர், எலியா ஒரு டிராக்கில் விசேஷமானவர், எலிசா அவர் இன்னொரு டிராக்கில் விசேஷமானவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 12 கோத்திரங்களை எடுத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒரு விசேஷ தன்மையை உடையவர்கள். ஆம், நப்தலி, ரூபன், சிமியோன், லேவி, ஆம், யோசேப்பு, பென்யமீன், யூதா, ஒவ்வொருவரும் சரி, ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். யூதா ஒரு காரியத்தில் விசேஷமானவர், யோசேப்பு பரிசுத்தத்தில் விசேஷமானவர். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரூபனுக்கு இறக்க உள்ளம் இருந்தது, ஆகவே ரூபன் சாவாமல் பிழைப்பானாக என்று மோசே அந்த கோத்திரத்திற்கு நன்மை செய்தார். ஆம், அப்படி என்றால் ஏதோ ஒரு எல்லையில் உங்களுக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் சிறந்து விளங்கத்தக்கதாக ஒரு டிராக்கில் ஆகிலும் உயர்ந்திருப்பீர்கள், சிறந்திருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மகிமையான தன்மைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த தன்மையை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடைந்ததற்கு ஒரு காரணம் என்ன? லேவியர் ஆகமம் 25:55 இவ்வாறு சொல்லி எழுதியிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை இஸ்ரவேலராகி என் ஜனமும் என்னுடைய ஊழியக்காரர் என்று தேவன் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், என்னுடைய ஊழியக்காரர் என்று இஸ்ரவேலரை தேவன் முன்குறித்து அல்லாவிட்டால் அப்படி அழைத்து அப்படி அவர் எண்ணினபடினால் அவர்கள் விசேஷமானவர்களாய் இருக்கின்றனர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கின்றனர்.
நிச்சயமாகவே நீங்கள் ஒரு எல்லையில் விசேஷமானவர்களாக இருப்பீர்கள். அது எது என்பது இதுவரையிலும் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் சற்றே புலப்பட்டு இருக்கலாம். இப்பொழுது அந்த எல்லையை அடைவது எப்படி? நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று எபேசியர் 4:25 சொல்லுகிறது. ஆகவே நாம் பொய்யை விட்டு விடுவோம் என்று அங்கு வேதவசனத்திலே எழுதியிருக்கிறது. அப்படியானால் நாம் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாய் இருக்கின்றோம். எபேசியர் 5:30 அதை திரும்பவும் வலியுறுத்துகிறது. நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் பொய் பேசுவதை விட்டுவிடுங்கள். பொய் கலண்டு அகன்று நம்மை விட்டு தூரமே போய்விடுமானால், ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குரிய ஸ்திதி, நாம் எந்த எல்லையில் மற்றவர்களை விட விசேஷமானவர்களாய் இருக்கிறோம் என்பது புலப்பட துவங்கும் என்று நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். பொய்யை தள்ளிவிடுவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகத்துவம் உள்ள மகிமையான ட்ராக் நம் கண்களில் தெரிய ஜெபிப்போம். அப்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறதாய் மாறும். உங்களை இதுவரையிலும் சத்துரு பலவீனன் நீ, சோர்வுகளுக்கு உள்ளானவன் நீ, தோல்வியுற்றவன் நீ, தோல்வியுற்றவள் நீ, நீ ஒரு நோயாளி என்றெல்லாம் பல்வேறு விதமான காரியங்களை சொல்லி சொல்லி உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் முதிர் வயது உள்ளவர்களாக கூட இருக்கக்கூடும். கலங்காதிருங்கள். நீங்கள் கர்த்தரை துதிப்பதில் வல்லவர்களாக மாறுங்கள். ஆம், ஏதோ ஒரு டிராக்கில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்களுக்கு இணை நீங்கள் தான் அந்த டிராக்கில் என்று நான் நிச்சயமாய் எண்ணுகிறேன். 1 Corinthians 15:41 சொல்லுகிறது, மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் அவருக்கென குறிக்கப்பட்ட டிராக்கில் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறார். சிம்சோன் அவருக்கென குறிக்கப்பட்ட எல்லையில் அவர் ஷைன் பண்ணி இருக்கின்றார். மோசே தனக்கு குறிக்கப்பட்ட எல்லையில் ஷைன் பண்ணி இருக்கிறார். யோசுவா தனக்கு குறிக்கப்பட்ட எல்லையில் ஷைன் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் ஒரு பேதுரு, ஒரு யோவான், ஒரு அந்திரேயா, ஒரு மோசே என்று சொல்லப்படுகிறது போல உங்களுக்கென்று விசேஷித்த தன்மையை உங்களுக்குள் ஆண்டவர் வைத்து சிருஷ்டித்திருப்பாராய் இருக்கும். அது வெளிப்படும். ஆம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படியானால் கர்த்தர் உங்களை பூரண ரட்சிப்பிற்குள் நடத்துவதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து காத்திருந்தால் உங்களுக்கு ஒப்பானது யாரும் இல்லை என்ற ஒரு ட்ராக் அது வெளிப்படுமா இருக்கும். நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உங்களை பூரணமாய் ரட்சிக்க விடாதபடி எங்கோ சுயத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் தடைபட்டு நிற்கும் வரையிலும் சாதாரண மக்களாய் நீங்கள் காட்சி அளிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை ரட்சித்து பூரணப்படுத்த உங்களுக்குரிய தனித்தன்மை உங்களில் வெளிப்படும். ஜபம் செய்வோமா? ஜபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, தேவரே, ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள் ஐயா. மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிமையில் விசேஷப்பட்டவர்கள். இவர்கள் பேரில் உமது கரம் இறங்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயவமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதை உம்முடைய பிள்ளைகள் பிடித்துக் கொள்ளட்டும், எழும்பி ஜொலிக்கட்டும். இதோ கர்த்தருடைய வல்லமை பலமாய் இந்த புதிய மாதத்திலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதோ பொருளாதார பிரகாரமாக நலிந்த நிலையில் இருக்கிறவர்களை நான் இந்த நாளில் விடுதலை செய்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். மட்டுமல்ல, பயத்துக்கு அடிமைப்பட்டவர்களை இந்த நாளில் நான் விடுதலை செய்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். இதோ உங்களுக்குரிய தாளந்துகள் உதைத்து போடப்பட்ட நிலையில் இருக்கிறதை நான் உங்களுக்கு திரும்பவுமாய் ஜொலிக்கத்தக்கதாக அதை உடையவர்களாக்குகிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆதரிப்பதற்காய் நன்றி. நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2021 ஆண்டு
செப்டம்பர் 1 தேதியாக இந்த நாள் உங்களுக்கு நன்னாளாயிருப்பதாக, ஆசீர்வாதத்தின் நாளாயிருப்பதாக. நாளைய தினத்தில் நாம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். God bless you, God bless you, God bless you. உன் நீதியை வெளிச்சமாய் வெளிப்படுத்த தேவன் உனக்கு துணை நிற்கின்றார். உன் நியாயத்தை பூமியில் நிலை நிறுத்த தேவன் உனக்கு துணை நிற்கின்றார். உன் நீதியை வெளிச்சமாய் வெளிப்படுத்த தேவன் உனக்கு துணை நிற்கின்றார். உன் நியாயத்தை பூமியில் நிலை நிறுத்த தேவன் உனக்கு துணை நிற்கின்றார். இன்றும் என்றென்றும் காத்திடுவார், நீ வாழ்நாளெல்லாம் கழி கூறுவாய். இன்றும் என்றென்றும் காத்திடுவார், நீ வாழ்நாளெல்லாம் கழி கூறுவாய். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.